ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இங்கே உள்ள ஒரு சில பேர்லாம் மசால் வடை ஆமை வடைன்னு சொல்லிட்டு நல்லா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி கிண்டல் பண்ணுறவங்க மத்தியில் பிரேசில் அதிபர் வந்து இந்தியா கிட்ட எங்களுக்கு வந்து இந்தியாவோட கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து வந்து வேணும், ஸோ கிட்டத்தட்ட 20 லட்சம் டோசஸ் வரைக்கும் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உள்ள ஒரு சில பேருக்கு வயிறு எரியுமா இல்லையா? அதை விட இல்லை, காமெடியான விஷயம் என்னென்னா, சீனாவுக்கு முட்டு கொடுக்குறவங்கலாம் சவத்தில் போய் நங்கு நங்கு நங்குன்னு முட்டுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. சைனாவே நம்மளோட இந்தியாவை வந்து பிரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப வந்து உயர்த்தி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொன்னாங்க, கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை வந்து ஜனவரி 16 மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம இந்தியாவிலே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கோவேக்சின், கோவிஷீல்டு இந்த 2 மருந்துகளையுமே அப்ரூவல் கொடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை, கோவிஷீல்டு மருந்தை வந்து ஜனவரி 16 மக்களுக்கு வந்து முன்களப் பணியாளர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் இவங்களுக்குலாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் வந்து இருந்தாங்க. உடனே இதை கேட்டுட்டு இதில் கூட கேவலம் அரசியல் பார்க்குற ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குலாம் வந்து வேணாம், எங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை, கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து மேலே எங்களுக்குலாம் வந்து நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்களாம் ஆட்சிக்கு வந்து கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு கொடுத்துக்குறோம், இதெல்லாம் எங்களுக்கு தயவு செஞ்சு நம்பிக்கலாம், இதை வந்து மொதல் பிரதமருக்கு போட சொல்லுங்கள். ஏன்னா பிரதமருக்கு போட்டு பிரதமர் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேணால் போட்டுக்கிறோம், நாங்களாம் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்கவங்க மத்தியில் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இந்தியா கண்டுபிடிச்ச கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரேசில் உட்பட. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேசில் வந்து 20 லட்சம் மெடிசின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேபாள் ஒரு பக்கம், எனக்கு சீனா கொரோனா கோவேக்சின் வேணாம், எனக்கு இந்தியாவோட கோவேக்சின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் நம்ம பக்கம் நிற்கிது. இது மாதிரி கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலே எங்களுக்கு வந்து இந்தியாவோட கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து வந்து வேணும், ஸோ அது வந்து நாங்கள் வாங்க விருப்பப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உள்நாட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஏத்தம் பாருங்கள். ஸோ இங்கே எப்போயாவது நம்ம நாடு வந்து பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் போதும், அது எப்படியாவது வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, அது எப்படியாவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதே வேலை வச்சுருக்காங்க. ஸோ சீனாவுக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லிடுறேன். சீனாவோட அரசு பத்திரிக்கையான குளோபல் டைம்ஸே என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, சைனா கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவும் வந்து ரொம்ப குவாலிட்டியான மெடிசின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியாவும் வந்து சளைச்சவங்க கிடையாது. ஸோ இந்தியா கண்டுபிடிச்சிருக்க கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து வந்து ரொம்பவே குவாலிட்டியானது, ரொம்ப ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து இந்தியா பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, சைனா வந்து குளோபல் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு சீனாவுக்கு முட்டு கொடுக்குறவங்க என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ வந்து என்ன தெரியுது, நம்ம நாட்டில் உள்ளவங்க இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுனா நம்மளுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திடுறாங்க, இதே அவங்க முட்டு கொடுக்குற நாடே இப்போ இந்தியா பற்றி பெருமையாக பேசும்போது இப்போ எங்கே போய் நிற்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதே வந்து வேலையை பச்சுங்க, நம்ம நாட்டில் வந்து ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஸோ அதை என்கரேஜ் பண்ணனா கூட பரவாயில்ல, கம்முன்னு டிஸ்கரேஜ் பண்ணாமல் அமைதியாக உட்காரணும். ஸோ அதை விட்டுட்டு என்ன கொரோனா வைரஸ் மருந்து அதே என்ன தண்ணிமா இருக்குது அதெல்லாம் வாங்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு இங்கே உட்காந்துட்டு அட்வைஸ் பண்ணுறதா, மீம் என்ன ட்ரோல் என்ன இப்போல்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கோங்க. ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் மோடி அரசாங்கத்தை வந்து கிண்டல் பண்ணுறேன் கேவலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்ட் நம்மளோட மருத்துவர்கள்லாம் கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. எத்தனையோ விஷயத்தில் வேணால் நீங்கள் ட்ரோல் பண்ணுங்கள், மீம்ஸ் போடுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையாவது வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் என்கரேஜ் பண்ண முடியலனாலும் டிஸ்கரேஜ் பண்ணாமையாவது இருங்க. ஏன்னா உலகமே இப்போ நம்மளை வியந்து பார்க்குது. ஏன்னா சைனா வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம தான் வந்து கோவேக்சின் நம்ம தான் கண்டுபிடிச்சி உலக நாடுகளுக்கு எல்லாத்தையுமே வந்து ஏற்றுமதி பண்ணணும், நம்ம தான் வந்து ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மத்தியில் இப்போ நம்ம கிட்ட வாங்குறதுக்காண்டி சில நாடுகள் இருக்காங்கன்னா இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்மளாம் வந்து நம்ம முதல்ல நம்ம மற்ற நாடுகள் கிட்ட கையேந்தி வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அதுவே பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி பேசாமல் எப்படி தான் இந்த மாதிரி நம்ம நாடை பற்றி இழிவுபடுத்துறது கிண்டல் பண்ணுறது இந்த விஷயத்தில் கூட எப்படி தான் வந்து அரசியல் பார்க்குறாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஸோ உண்மையிலே இந்த விஷயத்தை பண்ண நம்ம நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட்க்கும் சரி, நம்ம ரிசர்ச் டீமுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து சுமூகமாக பண்ணி முடிச்சு நம்ம எப்படியோ வந்து கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்துக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுவாது வந்துட்டால் இனிமேலாவது வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஸோ எங்கேயுமே வந்து பயப்படாமல் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.